சீக்கிரம் ரெசிபின்னு பார்த்தீங்கனாக்கா பூண்டு குழம்பு. இது வந்து பூண்டு குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கடாயில் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் விட்டுக்கிறேன். ஏன்னா பூண்டு குழம்புக்கு வந்து அதிகமாக ஆயில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கிளியை போட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பூண்டு வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மலைப்பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கேன், ரெண்டு மலைப்பூண்டு வந்து எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும், எண்ணெயில் உங்களுக்கு வந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதியளவு வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அதையும் நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வதங்கணும், மூணுமே நல்லா வந்து வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃபுல்லாக வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு பொடி வந்து 1/4 கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அடுத்தது மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் வந்து மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேனாக்கா குழம்பு பொடியில் வந்து நான் மிளகாலாம் சேர்த்து வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்பு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து புளித்தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு குழம்பு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து திக்காக தான் வைக்கணும், திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கல் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும்தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுறேன். கொதிக்க விட்டுட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பூண்டு குழம்பு வந்து எப்போவுமே நல்லா திக்காக வச்சால் தான் நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. பூண்டு குழம்புக்கு பார்த்திங்கனாக்கா ஃபைனலாக வந்து வெல்லம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணலாம். வெல்லம் அதுக்கு பதிலாக நான் வந்து சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வந்து அதை வந்து கொதிக்க விடக்கூடாது, அதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. அது வந்து அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த சுகர் வந்து கரைஞ்சிரும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் இல்லைனா சுகர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும் பூண்டு குழம்பு. இது மாதிரி திக்காக வச்சு சாப்பிடுங்க எப்போவுமே பூண்டு குழம்பு வைக்கும் போது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வாரத்தில் ஒரு தடவை வந்து வீட்டில் செஞ்ச குழம்பு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.